வணக்கம். அப்படியே கிரீம்லேருந்து நகர்ந்து லட்டு குருண்டு வந்துட்டோம் போல இருக்கு. இல்லை லட்டு உங்களுக்கு செய்ய தெரியுமா? உங்களுக்கு செய்ய தெரியாது, லட்டு செய்ய தெரியாது. லட்டு செய்யறதுக்கு என்ன வேணும்னா, அது வீட்டில் லட்டு செய்யணும்னா நீங்க என்னென்ன வாங்கிட்டு வரணும்னா நமக்கு தெரியும். நமக்கு ஒன்னே ஒன்று தெரியும், என்ன கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு ஒரு விளம்பரம் இருக்கு. ரெண்டாவது லட்டு அப்பாட்ட காசு வாங்கணும், அப்பாட்ட காசு வாங்கணும் இல்லையா? அவ வீட்டில் ஒரு வேளை லட்டு செய்யணும்னா நீங்க மாவு வாங்கணும், முந்திரி வாங்கணும், ஏலக்காய் வாங்கணும், சர்க்கரை வாங்கி கொடுக்கணும், திராட்சையும் போடணும், இதெல்லாம் செய்யறதுக்கு நம்ம வந்து வாங்கணும். இப்போ என்னன்னா, இன்னைக்கு பேசப்பட்டிருக்கக்கூடிய லட்டு அது நீங்க மாவு வாங்கி கொடுத்தாலும் செய்ய முடியாது, நீங்க என்னால உருண்டை பிடிக்க முடியும்னு சொன்னாலும் செய்ய முடியாது. பண்ணு நீங்க செய்யலாம், லட்டு நீங்க இந்த லட்டை செய்ய முடியாது. அதுக்கு இன்னும் ஒரு தகுதி வேற இருக்கு, அது வேற, அதையும் நம்ம பார்ப்போம். என்னன்னா இதுல வந்து பிரச்சனை என்னன்னா, கொழுப்பு சேர்த்துட்டாங்கிறாங்க. இந்த கொழுப்பு சேர்ந்து, கொழுப்பு வந்து நல்லது கெட்டது இருக்கு, நல்லது இருக்கு, நல்ல கொழுப்பு இருக்கு, கெட்ட கொழுப்பு இருக்கு, ரெண்டுமே இருக்கு. இதுல வாய் கொழுப்பு வருமா? வாய் கொழுப்பும் தான் இப்ப சில பேருக்கு வந்திருக்கு. ஆமா, வாய் கொழுப்பு வந்துதான் மாத்தி மாத்தி மனுப்பி கேட்டுட்டு இருக்காங்க, அது வேற. நம்ம அந்த இப்ப லட்டு என்ன அப்படின்னு சொன்னா, அதுவும் லட்டுனாலே திருப்பதி, திருப்பதி திருப்பதி தான். இப்ப வந்து முன்னாடிலாம் சில இதெல்லாம் வரும், எப்படின்னா அந்த ஏழுமலையானுக்கே வெளிச்சம் அப்படிம்பாங்க. இப்ப அந்த ஏழுமலையானுக்கே இருட்டு, அவருக்கே தெரியாது, லட்டுக்கே கோவிந்தா போட்டாங்க, போட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த லட்டுங்கிற பிரச்சனையில இப்ப ஆக்சுவலா என்ன வந்திருக்கு அங்க அப்படின்னு சொன்னா, ஆட்சி மாற்றம். இந்த ஆட்சி மாற்றத்துல சந்திரபாபு நாயுடு இப்ப இருக்க முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில இந்த லட்டு செய்யும் போது விலங்குகளுடைய கொழுப்பை சேர்த்துட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தார். பரபரப்பா மீடியால அது ஓடுது, அதாவது மிருக கொழுப்பை சேர்த்துட்டாங்கிறது பல பேருக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம். ஆமா, அதாவது ஒரு வைஷ்ணவ திருக்கோயில், திருக்கோயில் அங்க இருக்கக்கூடிய லட்டுல மிருக கொழுப்பு, விலங்குகள் கொழுப்புனோட ரொம்ப எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியா அது இருக்கு. நாங்க இந்த ஆய்வறிக்கையை வந்து குஜராத்தில் இருக்கிற ஒரு நிறுவனம் தந்ததாக அவர் சொல்றாரு. ஆமா, அது வந்து தேசிய பால்வள மேம்பாட்டு நிறுவனம் தான் அதை கொடுக்குது. குஜராத்ல அரசு நிறுவனம் தான், அரசு நிறுவனம் தான் அது கொடுக்குது. ஒன்றிய அரசுடைய நிறுவனம் அது, அது அந்த அறிக்கையை கொடுக்கு ஜூலை மாதம். இப்போ இதனுடைய மூலப்பொருளை எடுத்து ஆய்வு செஞ்சாங்களா இல்லை லட்டில் இருந்து ஆய்வு செய்கிறாங்களா, அது எப்படி எனக்கு தெரியல. அஞ்சு லட்டு அனுப்பியிருக்காங்க, அஞ்சு லட்டை பிரித்து தான் இந்த ஆய்வு, பிரித்து பிரித்து தான் மூந்தியாக்கி ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஆம், அதில் அஞ்சு லட்டில் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நான் ஒரு விரிவாக வச்சிருக்கேன் நான். அதாவது கொழுப்பு எவ்வளவு இருக்கணும், எஸ் வேல்யூங்கிறாங்க, எஸ் ஸ்டாண்டர்ட் வேல்யூ. இந்த கொழுப்பு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறதுல வந்து இந்த அஞ்சு சாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சாம்பிள்ல 86.62, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா 106.89 ரெண்டாவது சாம்பிள்ல, மூணாவது சாம்பிள்ல 22.43, நாலாவது சாம்பிள்ல 117.42, அஞ்சாவது சாம்பிள்ல 19.72. லட்டுக்கு லட்டு மாறுபடுது, மாறுபடுது. அதுலதான் அந்த சிக்கலே, சிக்கலே. இந்த கொழுப்பு லட்டுங்கிறது எல்லாம் ஒன்னா கலக்கி ஒரே அண்டால போட்டு உருட்டி எடுத்ததுதான் எல்லாமே லட்டு. வேற வேற நாட்கள்ல செய்வாங்கல்ல, லட்டு ஒரே நாள் செய்யறது இல்ல, வேற வேற நாட்கள்ல செய்யறது. என்ன சொல்றாங்கன்னா, இந்த எஸ் வேல்யூங்கிறது 95, 96, 97 இதுக்குள்ள இருக்கணும், இந்த ரேஞ்சில இருக்கு, சுகர் மாதிரி. ஆமா, அதே தான் எல்லாத்துக்குமே இது வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இதுல இந்த அஞ்சுல பாத்தீங்கன்னா, ரெண்டு சாம்பிள்ல இந்த 95, 96 தாண்டுது. அதுலயும் அவங்க ரொம்ப அழகா சொல்றாங்க, எப்படின்னா முதல் சாம்பிள் இருக்கு இல்லையா, அதாவது அந்த 86.62 இதுல என்னெல்லாம், அதாவது அவங்க சொல்றது என்னன்னா, ஃபாரின் ஃபேட், அதாவது வெளியிலிருந்து அதுல உள்ள போடக்கூடிய கொழுப்பு, இம்போர்ட்டடு. ஆமா ஆமா, அப்ப அதுல வந்து இந்த முதல் சாம்பிள் 86.62 இருக்கிற என்னெல்லாம் இருக்கலாம்னா, சோயாபீன்ஸ் இருக்கலாங்கிறாங்க, அவரை, அவரை, சூரியகாந்தி, கோதுமை, மக்காச்சோளம், மீன் எண்ணெய், மீன் எண்ணெய், இந்த முதல் சாம்பிள்ல கடல் புஷ்பத்தை சேர்த்துக்கலாம். ஆமா, இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப ரெண்டாவது சாம்பிள் அதுதான் 106, அதாவது லிமிட்ட தாண்டி இருக்கிறதுல என்ன இருக்கலாம்னு சொல்றாங்கன்னா, தேங்காயும் பனங்கருப்பட்டியும் இருக்கலாம்னு சொல்றாங்க. அந்த 106, ஏன்னா தேங்காய் வந்து கொழுப்பு அதிகம் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த நாலாவது 22.42 கம்மியா இருக்கு, கம்மியா இருக்கு. அதுல என்ன இருக்கலாம்னு சொல்றாங்கன்னா, பாம் ஆயிலும் மாட்டு இறைச்சியும் இருக்கலாம்னு சொல்றாங்க, இருக்கா அப்படின்னு சொல்ல, மாட்டு குழப்பு, மாட்டு குழப்பு. ஆமா, நாலாவது வந்து உங்களுக்கு அந்த 117 இருக்கிறதுல இந்த சாம்பிள் கொண்டு போனாலே அதிகமான கொழுப்பு இருக்கிறதா சொல்லப்படுற அந்த நாலாவது சாம்பிள் என்ன இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, பன்றி கொழுப்பு இருக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
இந்த அஞ்சாவது வந்து 19.72 எந்த வெளிப்புற கொழுப்பும் சேர்க்கப்படவில்லைன்னு சொல்றாங்க. சரி, இது ஒரு கணக்குக்காக எடுத்துட்டாலே, ஒன்று கோமாதா கொழுப்பு, இன்னொன்று வராக அவதார கொழுப்பு, இருக்குன்னு விட்டுட்டு போயிடலாம்ல. இல்லை இப்போ இல்லை மச்சவதாரத்தோட கொழுப்பு இதெல்லாம் இருக்குட்டுன்னு விட்டுட்டு போயிடலாமே. எல்லா அவதாரம் நம்ம அவதாரம் தானே. இப்போ அதில் என்ன ஹைலைட் ஆகுதுன்னா மாட்டு கொழுப்பு. மாட்டு கொழுப்பு ஏன் ஹைலைட் ஆகுதுன்னா வைஷ்ணவ கோயில் போவர்கள் அதிகமானவர் வைஷ்ணவர்களாக இருப்பாங்க, அதனால மாட்டு கொழுப்புங்கிறது எல்லாரும் ஒரு ஹைலைட் பண்ணி போடுறாங்க. மாட்டு கொழுப்புன்னு சொல்றோம், மாட்டிடமிருந்து அந்த கொழுப்பு எப்படி எடுக்கப்படுதுங்கிற ஏதாவது தரவுகள் இருக்குங்களா? நீங்க அது வந்து இது இன்னும் சொன்னோம்னா இன்னும் சிக்கலாய் போயிடும். இந்த சைவ பிரியர்களுக்கெல்லாம் அதுல ஏற்கனவே கொந்தளிச்சு போயிருக்காங்க அவங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன் நான். இந்த சைவ பிரியர்களுக்கு, குறிப்பாக அந்த தங்களை உயர்ந்த சாதின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷமான செய்தி சொல்றேன். இந்த ஆய்வு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதெல்லாம் அதுல இருக்கலாம் சந்தேகப்படுறோம் சொல்லியிருக்காங்க. சந்தேகப்படுறாங்க மாட்டு கொழுப்பு இருந்தது இருந்தது அப்படின்னு சொல் அவங்க சொல்லல. சஸ்பெக்டட் அடல்ட்ரிஸ் சொல்றாங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எல்லா பத்திரிகையிலையும் எல்லா ஊடகங்களையும் மாட்டு கொழுப்பு இருக்கு, பண்டி கொழுப்பு இருக்குன்னு போட்டே இருக்காங்க. போட்டே இருக்காங்க அப்படி சொல்லலாம் 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 இருந்ததாக அந்த ஆய்வு அறிக்கை சொல்லல சொல்லல. இதெல்லாம் இருந்தா இந்த எஸ் அழிவுகள் இருக்கும் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த சாம்பிள் ஒன்றில் கூட மீன் எண்ணெயின்னு போட்டோம், அது சோயாபீன்ஸாக இருக்கலாம், மக்காச்சோளமாக இருக்கலாம், மீன் எண்ணெயாகவும் இருக்கலாம், மீன் எண்ணெயாகவும் இருக்கலாம், இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம். இது ஒரு சந்தோஷமான விஷயம் அவங்களுக்கு. வீட்டில் கூட சொல்லிக்கலாம், கவலைப்படாத நம்ம சாப்பிட்டதில் இல்லை அப்படின்னு. இல்லை இப்போ இந்த மாதிரியான இனிப்புகள் செய்யும் போதெல்லாம் ரொம்ப தெய்வீக ஒரு குணம் கொடுக்கறதுக்காக சுத்தமான பசு நெய்யினால் தயாரிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. இனிமே போர்டு மாட்டும் போது சுத்தமான மாட்டு கொழுப்பில் செய்யப்பட்டு கூட போட்டுக்கலாம் போட்டுக்கலாம். யாருக்காவது சந்தேகம் வந்து பாலுடைய கொழுப்பு தானே நெய். ஆமாம், அப்ப மாட்டுடைய கொழுப்பு சேர்க்கப்பட்டிருக்குன்னா அது அப்படியே தோலை உரிச்சு அந்த கொழுப்பை எடுத்து இதுல கலக்கின மாதிரியான ஒரு சித்திரம் எல்லாத்துக்கும் தோண வைக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது உண்மை அப்படி வருது. மாட்டு கொழுப்பு நீங்க சொல்லக்கூடிய பரவாயில்ல, இதே மாதிரி பன்றி கொழுப்பு கற்பனை பண்ணி பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும் தெரியும், நிறையவே கிடைக்கும். அதான் இல்ல வேற மாதிரி உணர்வுகளும் கொஞ்சம் அதிகமா ஆகும். மாட்டு கொழுப்புல கூட கோபம் வரும், பன்றி கொழுப்புலாம் மோஞ்சளிப்பாங்க, இப்படிலாம் இருக்கு. அதுல என்ன ஆக்சுவலா பன்றி மாமிசம் தான் உலகத்திலேயே குளிர்ச்சியான மாமிசம். இது மாமிசம் சாப்பிடக்கூடியவங்களுக்கு தேவையான செய்தி. இந்த புள்ளிவரத்திலே பாத்தீங்கன்னா மாட்டு கொழுப்பு கலந்ததா சொல்லப்படுகிற சாம்பிள்ல கொழுப்பின் சத்து குறைவாக இருக்கு. நல்ல சுகர் பேஷண்ட்டுக்குலாம் சந்தோஷம், மகிழ்ச்சி அடைய வேண்டிய சுகர் பேஷண்ட் வந்து முதல்ல நீங்க அந்த லட்டு சாப்பிட கிடையாது, அதிக எண்ணெய் சேர்த்திருக்கக்கூடிய லட்டை குறிப்பா சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுங்கிறது தான். ஆனா நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல இந்த சர்க்கரை பற்றி, சர்க்கரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே இன்னைக்கு செயற்கை சர்க்கரை பாகு இன்னைக்கு உற்பத்தி செய்யறாங்க. ஒரு இப்ப இதை எப்படி குஜராத்துக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணாங்களோ அது மாதிரி ஒரு 13 கம்பெனியுடைய தேன் அவங்கள இயற்கையான தேன் சொல்லி சொன்ன தேனை ஜெர்மனிக்கு அனுப்பி டெஸ்ட் பண்றாங்க. 13 நிறுவனங்களுடைய தேன் பாட்டில்கள் அனுப்பப்பட்ட தேன்ல 10 நிறுவனம் அந்த ஆய்வுல தோல்வி அடைஞ்சது சர்க்கரை பாகு. ஆமா, பதஞ்சலி, வைத்தியநாத், இந்த டாபர், இந்த தண்டு, இதெல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள் இயற்கையான தேன் சொல்லி வித்தது எல்லாத்துலயும் செயற்கை சர்க்கரை பாகு. இல்ல நீங்க என்னன்னா நீங்க சிலபஸ் சொல்லுவாங்களா, சுத்தமான தேன் என்னால கண்டுபிடிச்சு எடுத்து தண்ணியில விழுவாங்க, இதெல்லாம் விட்டு பாப்பாங்கல்ல, அதை விட்டாலும் இயற்கையான தேன் தான் உங்க பார்வைக்கு வரும் வரும் அப்படி. ஆனா அந்த லேபரட்டரியில இது பண்ணி பார்க்கும்போது, ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது என்னன்னா சீனாவில இருந்து அதை இறக்குமதி பண்றாங்க இந்த செயற்கை சர்க்கரை பாகு. அது இறக்குமதி செய்யறது வேற பணிக்காக சொல்லி இறக்குமதி செஞ்சு அதை தேன்ல கலந்து இது இயற்கை தேன் கொடுக்காங்க சீப்பான ரேட்டு. இன்னொன்னு விளம்பரங்கள் அப்படியெல்லாம் இருக்கு. அப்ப கலப்படம் என்பது அது எப்பயுமே இருக்கட்டும். நான் இதுல இந்த ஒரு இடம், இந்த லட்டு திருப்பதியில அதுக்கு பெரிய டோக்கன் சிஸ்டம், ஒருத்தனுக்கு ஒன்று ரெண்டாவது கிடைக்காது, பிளாக் மார்க்கெட்ல விற்கணும், எச்சா விலை கொடுத்து வாங்கணும்ட்டு அந்த லட்டு மேல அவ்வளோ ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணிக்கிட்டே தொடர்ச்சியா காப்பாத்திட்டு வராங்க. அந்த லட்டை தயாரிக்கிறதுக்கும் அதுல வேலை செய்யறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மட்டும்தான் அனுமதி, அவங்கள தவிர வேற இன்னொரு சமூகத்தினர் கூட அந்த லட்டுல கை வைக்க முடியாது. எவன் வேணாலும் வாய் வைக்கலாம், ஆனா உருட்டும் போது கை வைக்கிறதுக்கு ஒரு சாதி இருக்குங்கிற செய்தி இருக்கு, அது உண்மையா? அதாவது அந்த நீங்க அந்த லட்டுல
பொடுன்னு சொல்லி அந்த சமையல் அறைக்கு பேர் பொடு பொடு. ஆமா, நீ தெலுங்குல தெலுங்குல அந்த சமையல் அறைக்குள்ளதான் செய்யலாம், செய்யலாம், வெளியில செய்ய முடியாது. ஒண்ணு, அதை விற்பதும் திருப்பதி தேவஸ்தானம் மட்டும்தான் விற்கலாம். விற்கலாம். இதை செய்யணும்னா நீங்க வைஷ்ணவ பிராமண சமூகத்தை சேர்ந்தவராக நீங்க இருக்கணும், இருக்கணும். அவங்க தான் இந்த லட்டை பிடிக்க முடியும். ஓ, வேற ஆளு கை இல்லையா? இல்லை விரல். ஒருவேளை அந்த மாட்டு கொழுப்பு கூட அவங்க பிடிச்சாதான் சேருமா இருக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் தகுதி அவங்களுக்கு தான் இருக்கு, இருக்கு. அவங்களுக்கு மாச சம்பளம்லாம் கூட இருக்கு. ஆனால் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான். அப்போ ஒரு லட்டை வாங்குறதுக்கு திருப்பதி ஒரு நாளைக்கு பார்த்தா ஒரு பிரம்மோற்சவம்னா ஒரு 10 லட்சம் பேர் கூடியதாக சொல்கிறாங்க. அடுத்த நாள் அந்த லைனாக ஒரு 10 நாள் தொடர்ச்சியாக நடக்கும்போது 2,500,000 பேர் போனாங்கன்னு அட்டச்சடைச்சு அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. அப்படி 2,500,000 பேருக்கும் லட்டு வழங்குறதுக்கான ஒரு பெரிய உற்பத்தி கூட அங்கே உள்ள பெரிய ஒரு அடுப்பு இயங்கிகிட்டே இருக்கும். அதை இத்தனை பேர்த்துக்கு விநியோகிக்கிற வேலை, அதுக்கு டோக்கன் சிஸ்டம் கொண்டு வந்துடுறது, ட்ராலி இது இதுன்னு பார்த்தாலே ஒரு 10-15,000 பேருக்கான வேலை வாய்ப்பு கொடுக்குற ஒரு பெரிய தொழில் தான் இந்த லட்டு. இப்போ இந்த லட்டு மேலே தான் இந்த குண்டு வீசப்பட்டிருக்கு. அதாவது சாதாரணமாகவே ஒரு நாளைக்கு 10 டன் நெய் அங்கே லட்டு செய்கிறதுக்கு தேவைப்படுது. 10 டன் நெய்? ஆமாம், 10 டன் நெய் அங்கே தேவைப்படுதுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க, 10 டன் நெய்யை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் வேணும், எவ்வளோ கள்ளமாக, எவ்வளோ. இது நான் சொல்வது சாதாரணமாக. அப்போ நீங்கள் சொன்ன அந்த திருவிழா நாட்கள்லாம் இன்னும் அது பல மடங்கு அதிகமாக இருக்கும். எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் எவ்வளவு லட்டு செஞ்சாலும் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் தயாரிக்கணுங்கிற அதுல ரொம்ப தெளிவா இருக்கு. ஆகமம் ஐதீகம் அப்படி சொல்லுவாங்க. அவங்க ஆகம விதிப்படி பயிற்சி பெற்றுக்கணும்னு ஒரு கூடுதல் தகுதி வச்சிருக்காங்க. வச்சிருக்காங்க. முதல் தகுதி இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்கணும், அடுத்து அவங்களும் இந்த பயிற்சி முடிச்சிருக்கும். இப்ப நம்ம வந்து அனைவரும் அர்ச்சகராக இருக்கிற மாதிரி அங்க போய் அனைவரும் லட்டு பிடிக்கலாம்னு ஒரு கோஷம் கூட வைக்கலாம். இந்த முழக்கம் நீண்ட நாளாவே அங்க இருக்கு, இருக்கு, இருக்கு. இந்த முழக்கம் நீண்ட நாட்களாகவே அங்க இருக்கு. இது போன்று நீங்க பல்வேறு மாநிலங்கள் அந்த பிரச்சனை இருக்கு, எல்லா மாநிலங்கள்லயும் இது போன்ற முழக்கங்கள் இருக்கு. கொஞ்சம் தமிழ்நாட்டுல கொஞ்சம் கூடுதலாக அந்த முழக்கம் இருக்கு. நவீன இயந்திரங்கள் அதுல பூத்துல இந்த கையில பிடிக்கிறதே இன்னும் வச்சிருக்காங்க லட்டுக்கு. அதாவது என்ன உள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் தெரியக்கூடாதுங்கிறது நம்ம தெளிவா இருக்காங்க. என்ன அதாவது லட்டு பிடிச்சவங்களுக்கே இந்த மாட்டு கொழுப்பா பண்டி கொழுப்பான்னு தெரியுமான்னு தெரியல. அது வேற, அதாவது தெரியாம கூட அது இருக்கலாம். நீ மாட்டு கொழுப்பு தானே பிடிச்சேன்னு போய் கேட்டா அவன் கோபம் தான் வரும். அதனால அது வேற. இல்ல, இந்த மாதிரி கடவுளுக்கான பதார்த்தங்கள் செய்யும் பொழுது வாயை கட்டிடணும், இந்த இதெல்லாம் கட்டிட்டு தலைமுடி இதெல்லாம் கட்டிட்டு ஒரு ஹைஜீனிக்கான வேலை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லா உணவு சட்டத்திட்டங்கள் கூட இருக்குது. ஆனால் இந்த டிவியில் வர கிளிப்பிங்கில் பார்த்தா அந்த லட்டு ட்ராலி ட்ராலியாக கொண்டு வரவங்களாம் ஜாலியாக அப்படியே வழக்கமான ஒரு உணவக பணியாளர் மாதிரி தான் வர்றாங்க. இப்போ அந்த எச்சில் படுவது இந்த விஷயங்கள்லாம் ஒன்றும் கவனிக்கப்படுறதில் போல தான் தெரியுது அந்த லட்டுக்குள்ள. நல்ல வேலை நீங்கள் வந்து பழனி பஞ்சாமிரம் செய்கிறது போய் பார்த்துடாதீங்க. அது என்ன பஞ்சாமிரம் சாப்பிட மாட்டேன், அது வேற. நீங்கள் சொன்னோன்னே ஏன் வருது கடவுளுக்காக செய்கிறது அப்படின்னு. பஞ்சாமிரதத்தை சாப்பிடலாம் ஏன்னு சொல்கிறேன்னா அதை போட்டு மிதிச்சோ பிணைஞ்சோ ஒருத்தருடைய வியர்வை வருதுன்னு வைங்க, உழைப்பில் வர்ற வியர்வை கூட அமிர்தம் தான். அப்படி சொல்ல சாப்பிட்டுக்கலாம், எனக்கு அப்படி தோணுது. இருக்கலாம், இருக்கலாம். ஆனால் வியர்வைங்கிறது உடலில் இருக்கக்கூடிய கழிவு தான், கழிவு வெளியில் வர்றது அது வேற. அது உழைப்பினால வந்தாலும் சரி தான், இல்லை வேற எதுனால வந்தாலும் சரி தான், அது வேற. நீங்கள் கடவுள்னு சொன்னோன்னு எனக்கு ஞாபகம் வருது, இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு 1 லட்சம் லட்டு இங்கிருந்து இந்த மாட்டு கொழுப்பு இந்த பன்றி கொழுப்புல செஞ்சதா இன்னைக்கு குற்றம் சாட்டப்படுற இந்த லட்டு தான் போச்சு. மோடியே சாப்பிட வச்சிருக்காங்க, எல்லாம் சாப்பிட வச்சிருக்காங்க. பெரிய பெரிய விஐபி எல்லாம் தேர்வு செய்யப்பட்ட விஐபிகளுக்கு எல்லாம் இந்த லட்டை தான் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் அங்க சாப்பிட்டுருக்காங்க. இதுல என்னன்னா இது ஒரு அரசியலாக இங்க மாறுது, அந்த இடம் தான் இந்த இதுல முக்கியமான ஒரு அரசியலாக மாறுது. சந்திரபாபு நாயுடு உடைய குற்றச்சாட்டு அந்த ஜெகன்மோகன் ரெட்டிக்கு மீதான குற்றச்சாட்டாக இது ஒரு அரசியலா. தேசிய ஜனநாயக முன்னணி எம்எல்ஏக்கள் கூட்டத்துல இதை அவர் ஓபன் பண்றாரு, அந்த அறிக்கை அப்படியே பின்னாடி டிஸ்பிளே ஆகுது. நான் என்ன கேட்கிறேன்னா திருப்பதினால இந்த தேவஸ்தானம் போர்டு கீழே தான் அங்க லட்டுல இருந்து தீக்குச்சி வரைக்கும் எல்லாமே தேவஸ்தான் போர்டு தான் முடிவு செய்யுது. அந்த நிதியை அதுதான் கையாளுது, எல்லாமே அதுகிட்ட தான் இருக்கு. தங்கத்தை எட போறாஞ்சலின் தலைமுடியை ஏற்றுமதி பண்றாஞ்சலி மொட்டை அடிக்கிற பிளேடு எல்லாமே அவங்க தான் பாக்குறாங்க. அப்படி இருக்கிற தேவசம் போர்டு கீழே தயாரிக்கப்படுகிற லட்டில் அந்த லட்டில் இந்த மாட்டுக் கொழுப்பு இருக்குங்கிற இந்த குற்றச்சாட்டை ஜெகன்மோகன் ரெட்டி மேலே ஏன் திணிக்க வேண்டியது இருக்கு? அவ அது அரசு வேற தேவசம் போர்டு வேற அப்படிதான் நாங்கள் இயங்கிட்டு இருக்குது. இல்லை, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஜெயிச்சிட்டாரு சந்திரபாபு நாயுடு, அந்த வெற்றியை உத்தரவாதப்படுத்தணும். அதற்கான முயற்சியில் என்னன்னா இப்போ இப்படி சொன்னால் மக்களுடைய மத உணர்வுகள் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக மாறலாம்னு அவங்க கணக்கு நினைக்கிறாங்க. ஆனா இதுக்கு ஜெயன்மோகன் ரெட்டி ஒன்றும் பொறுப்பாளராக இல்லையில்ல,
இல்ல அவங்க ஆட்சி தேவஸ்தானம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத நடைமுறையில் அரசுடைய நிறைய உத்தரவுகளை அமல்படுத்தாம அந்த போர்டு முடிவு பண்ணதான் முதலீடு செய்யறது எல்லாமே அவங்கதான் நிறைய முடிவு பண்ணிருக்காங்க. நிறைய இடங்கள்ல நீங்க சொல்றது, நீங்க தமிழ்நாட்டுல கூட சிதம்பரம் நடராஜர் கோயில்ல அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. தீட்சிதர்கள் தான் முடிவு பண்ணாங்க. நேற்று உயர் நீதிமன்றத்துல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கு. 3000 ஏக்கர் நிலத்துல 2000 ஏக்கர் நிலத்தை முழுங்கிட்டு வித்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் இருக்கு. அது நடராஜர் தான் ஒத்தக்கால நிக்கிறாருன்னா தீட்சிதர்களும் ஒத்தக்கால நிக்கிறாங்க. உடம்புல இது ஒரு இது மாதிரி எல்லா இடங்கள்லயும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குங்கிற ஒண்ணு. இங்க நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா ஒரே கோயில் ஒரே தேவஸ்தானம் நடப்பு அரசியலுக்கு அது பொருத்தமா கூட வந்து நிக்குது. ஒரே லட்டு, ஒரே லட்டு அப்படிதான் தெரியல நமக்கு. ஏன்னா 5 சாம்பிள் போகுது, ஒவ்வொன்றையும் வேற வேற மாதிரி இருக்குங்கிறது. இந்த நெய் வாங்கப்படுவது யார்கிட்ட இருந்து? இப்ப கர்நாடகால இருந்து வாங்கியிருக்காங்க. ஆபின்ல இருந்து 1000 டன் போறது வாங்கியிருப்பாங்க. இந்த கர்நாடகால இருந்து வாங்கினா அந்த நெய் அது யா எப்பன்னா பாஜக ஆட்சி இருக்கும் போது வாங்கியிருக்காங்க. அப்ப போடப்பட்ட ஒப்பந்தம்ங்கிறாங்க. இவ்வளவு ஒரு பெரிய அரசியல் வலை இருக்கு. சந்திரபாபு நாயுடு ஒரே கல்ல 2-3 மாங்க அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இல்ல இந்த இடத்துல இன்னொரு செய்தி, நம்ம அடுத்து பேச போற விஷயம் கூடாது. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான ஒரு அமைச்சரவை கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் அந்த முடிவு எடுக்கப்பட்டது. அப்படி எடுக்கப்படும் போது அதனால் பாதிக்கப்படுற தென் மாநிலங்களைச் சேர்ந்த சந்திரபாபு நாயுடு கட்சி எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்காம அமைதியா இருந்துட்டு வந்து இங்க இந்த லட்டை உடைக்கிறார். இல்லை நீங்கள் அதாவது இப்போ நிதிஷ்குமார் ஓப்பனாக சொல்லிட்டாரு நாங்கள் ஆதரிக்கிறோம்ட்டார். நவீன் பட்நாயக்கும் ஆதரிக்கிறான்னு சொல்லிட்டார். இவர் ஆதரிக்கலைங்கிறது உண்மைதான். ஆனால் அதை வெளிப்படையாக சொல்ல முடியாத நிலைமையில் கூட இப்போ ஜூலை மாதம் கொடுத்து ஆய்வு செய்யப்பட்ட மாதிரிகளுடைய அறிக்கையை இப்போ வெளியிடுறதுக்கு, அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி அடிக்கிற மாதிரி பாஜகவையும் சேர்த்து அடிக்கிற மாதிரி ஒன்று இருக்கலாம். ஆனால் இதில் என்ன ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, இந்த இவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்றாங்க இல்லையா, தற்செயலாக ஒரிசாவும் ஆந்திராவும் மட்டும்தான் ஒரே சமயத்துல ஒரே தேர்தலா நடந்துட்டு இருக்கு. மக்களவைக்கும் சட்டமன்றத்துக்கு நடந்துட்டு சமீபத்துல நடந்தது கூட ரெண்டும் ஒரே இதாக தான் நடந்திருக்கு. இப்ப இது வந்து இந்த அரசியலாக மாறும்போது சந்திரபாபு நாயுடு என்ன ஸ்கோர் பண்ண விரும்புறாரு அப்படின்னு சொன்னா, ஜெகன்மோகன் ரெட்டியை மட்டுமல்ல பாஜகவையும் சேர்த்தே ஸ்கோர் பண்ண விரும்புறான்னு நமக்கு தெரியுது. இன்னும் சொல்லப்போ நீ அங்க இது குறித்த கருத்து உடனடியாக வந்திருக்கிறது காங்கிரஸ் வந்து. காங்கிரஸ் வந்து அங்கே ஒன்றும் பெரிய கட்சி இல்லை, ஒரு 3வது கட்சியாக தான் இன்றைக்கி அங்கே இருக்குது. ஆனால் அவங்கள்ட்ட தான் உடனடியாக அது வந்திருக்கு. கோடிக்கணக்கான மக்களுடைய உணர்வுகளை நீங்கள் புண்படுத்தி விட்டீர்கள்னு சந்திரபாபு நாயுடு மேலையும் ஜெகன்மோகன் ரெட்டி மேலையும் ரெண்டு பேர் மேலேயும் அவங்க சேர்ந்தே சொல்கிறாங்க. அவங்க ஆளுக்கு மாங்காய் எத்தனை மாங்காய் அடிக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அது நடக்குது. இப்போ நமக்கு இதில் என்ன பக்தர்கள் மனம் புண்படுதுன்னு சொல்கிற வார்த்தை இருக்குல்லங்க, இது கொழுப்பு இப்படி கலக்கிட்டதுனால புண்படுதா, இத்தனை நாள் திங்க வச்சு ஏமாத்திட்டீங்கிறதுனால அப்படி சொல்றாங்களே எனக்கு அது கரெக்டாக இல்லை. மக்கள் மனசு எப்போ புண்படுங்கிறத அவங்க முடிவு பண்ணுறதா தான் இருக்கு. நீங்க ராமர் கோயில் இப்போ கட்டினது, அதுல மழை தண்ணி உள்ள வந்துச்சு ஒழுகிருச்சு, அதை அப்படி சொல்லக்கூடாது. வர்ண பகவான் பார்த்து பார்த்துட்டு போனார் ராமரை பார்க்க வந்தாருங்கிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரால சிவாஜி சிலை போன வருஷம் தான் திறந்தாங்க, இன்னைக்கு அந்த சிலை உடஞ்சி போச்சு. இதெல்லாம் மக்கள் மனது புண்படுமான்னு கேட்டால் புண்படும். ஆனால் யார் கையில் இந்த இந்த மக்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஊடகங்கள் இதுதான் அது தீர்மானிக்கக்கூடிய விஷயமா இன்னைக்கு இருக்கு. ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி கையிலையும் ஊடகங்கள் இருக்கு. அந்த ஊடகங்கள் என்ன அங்கே முன்னிறுத்துது அப்படின்னு சொன்னா, மக்கள் உணர்வுகளை மத உணர்வுகளை இவர் புண்படுத்திட்டாரு, மாட்டுக் கொழுப்பு இருந்ததா குற்றம் சாட்டின்னு சொல்லி அவர் அவங்க கட்சியிலிருந்து இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு ரெண்டு பக்கம் இப்படி கருத்துக்கள் வருது நமக்கு. இப்ப நீங்க இங்க இன்னொரு பக்கம் ஊடகங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுல மாட்டுக் கொழுப்பு தான் இருந்துச்சு, பண்டிக் கொழுப்பு தான் இருந்துச்சுன்னு உறுதியா பேசுறதும் சரியானதா இருக்காது. அவங்க சொல்லியிருக்கிறது இவ்வளவு கொழுப்புன்னா இது சேர்க்கப்பட்டிருக்கலாம் ஃபாரின் ஃபேட். ஆனால் லிஸ்டே கொடுக்குறாங்க. முதல் சாம்பிள்ல அவங்க அவரையெல்லாம் கேட்குறாங்க, சேர்த்துட்டு மீன் எண்ணெய்ங்கிறாங்க. இப்படி இருக்கலாம். இந்த 4வது சாம்பிள்ல தான் ஒரே ஒரு ஃபாரின் ஃபேட் மட்டும் கொடுக்குறாங்க, அது பன்றி கொழுப்பாக இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்ம வந்து இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா, இது மக்களுடைய உணர்வுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே சில பேருக்கு வந்து இந்த சைவ உணவு மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இருக்கவங்களுடைய உணர்வுகளை இது நிச்சயமா பாதிக்கக்கூடியது. பாதிக்கக்கூடியதுன்னா
இதை ஏன் அம்பலப்படுத்திட்டாங்கிறதல்ல. அதாவது நீங்க மாட்டுக்குழம்பு சேர்த்தா நல்லதா பண்டிகுழம்பு சேர்த்தா நல்லதாங்கிறதான் இரண்டாவது. இரண்டாவது உங்களுக்கு தெரியாமல் எதை வேண்டுமானால் சேர்ப்பதுங்கிறது உண்மையிலேயே தவறான ஒரு விஷயமா அது இருக்கும். அதுதான உணர்வுன்னு நம்ம வந்து சொல்ல வர்றது. நீ இன்னைக்கு வந்து நீங்க இதெல்லாம் அசைவமே இல்லாம சாப்பிட முடியுமான்னு கேட்டா அதுவே நீ கேள்விக்குறியா. நீங்க கேக் வெட்டி கொண்டாடுறதுன்னா கேக்ல சாப்பிட்டீங்கனாலே அசைவம் தான். ஆமா, அப்படி இருக்கும்போது இது வேறு. ஆனா அதுல கூட தெரிஞ்சு சாப்பிட்டுருவாங்க அவங்க. உங்களுக்கு தெரியாமையே வந்து உங்களுக்கு மாட்டுக் கொழுப்பு அதில் இருக்குன்னு சொன்னால் அவனுக்கு அதில் உணர்வு பாதிக்கும். இதைத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த வரிக்கையில் முழுக்க முழுக்க மாட்டுக் கொழுப்பு தான் இருக்குது. இந்த ஊட்டி வரிக்கைங்கிறதே மாட்டுக் கொழுப்பில் தான் பிசையப்படுது. அந்த வரிக்கை எல்லாரும் வாங்கி சாப்பிட்டு தான் இருக்காங்க. வாங்கி கொண்டு அடுத்தவங்களும் கொடுக்குறாங்க. எல்லாம் அதான் சொல்கிறேன் நான். அது வந்து நீங்கள் அதாவது சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதம். பிரசாதம் வரிக்கு கடையில் வாங்கக்கூடிய ஒன்று, கேக்கு கடையில் வாங்கக்கூடிய ஒன்று. இந்த வித்தியாசத்தை நம்ம நம்ம பார்க்கணும்னு நான் எல்லாத்தையும் சுவைக்கிற நாக்கு ஒன்று தானே அது ஒன்று. நீங்கள் ஒரு இப்படி கூட எடுத்துக்கோங்களேன், அதில் பன்றி கொழுப்பு சேர்த்த சாம்பிள் தான் இருக்கிறதே டேஸ்டாக கூட இருந்துக்கலாம். கண்டிப்பாக இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம். அப்படி கூட நம்ம வந்து நம்ம இந்த சைவம் அசைவம் போட்டிகிட்டே இருக்காங்கல்ல சார், இதில் உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு வந்து சைவத்தோட அசைவத்தின் மேலதான பெரும்பான்மையான மக்களுக்கு ஒரு பிரியம் இருந்துகிட்டே இருக்குது. அசைவ சுவத்துக்கு வந்து நீங்க சொன்னீங்கல்ல, எல்லாருக்கும் நாக்கு ஒண்ணுதான் அப்படின்னு, அந்த சுவையும் அப்படிதான் வச்சுக்கோங்களேன். அசைவத்துக்கு இருக்கக்கூடிய சுவைய தனி தனி. நீங்க வந்து இந்த வீட்டுல கஞ்சி வச்சு நம்ம குடிக்கிறோம், காய்ச்சலுக்கு கொடுக்கறது, காய்ச்சல் குடுக்கிறது. நீங்க காய்ச்சல் இல்லைன்னா கஞ்சி குடிக்கலாம். நீ வெளியெல்லாம் கஞ்சி என்னெல்லாமோ கஞ்சி இருக்கு இன்னைக்கு, என்ன குடிக்கலாம். ஆனா அந்த கஞ்சியை நீங்க ஒரு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய டம்ளர் கொடுத்தா கூட பாதி வச்சிருவீங்க அதுதான். ஆனா அதே நான் வந்து உங்களுக்கு காய்ச்சல் இருந்தாலும் இல்லைனாலும் நோம்பு கஞ்சி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன இன்னும் இல்லையான்னு அடுத்த கேள்வி. அந்த மசாலாவோட ஒரு மசாலா மட்டும் இல்ல, நீங்க வரிக்கி போடுற மாதிரி கூட வச்சுக்கோங்களேன், ஒரு மட்டன் சார்ந்த ஒரு விஷயம் இதில் அந்த கலப்பு கஞ்சிக்குள்ள அது இருக்கும். அதெல்லாம் அதனாலதான் டேஸ்டே. நீ ஏன் நோன்பு கஞ்சிக்கு டேஸ்ட் அதிகம் அப்படின்னு சொன்னா அதுதான் காரணம். அதனால சுவைங்கிறதுல எப்பவுமே ஒரு தூக்கலா இருக்கும், வாசம் எல்லாம் இருக்கும். நான் வந்து என்னுடைய நண்பர்கள் அந்த சோகால்டு அப்பர் காஸ்ட் உயர் சாதியை சேர்ந்தவங்கலாம் மட்டன் சாப்பிட்றதா சிக்கன் சாப்பிட்றதா நான் பார்த்துருக்கேன். இப்போ ஒரு கோயிலுக்கு போகும்போது கறி சாப்பிடக்கூடாது, கோயிலுக்கு போகிற கறி சாப்பிட்டுட்டு ஒரு நேரம் கழித்து குளிச்சுட்டு போனால் கோயிலுக்குள்ளே போய்க்கலாம் அப்படிங்கிற பழக்கம் சாதாரண ஜனங்கள் வந்து எல்லாருக்குமே இருக்குது. பலியிடுகிற கோயில் ஒரு பக்கம் இருந்தாலும் சைவ கோயில்கள் இந்த மாதிரி புராண திருத்தலங்களில் வந்து கறி திங்காமல் போகக்கூடாது, கறி தின்னா போகக்கூடாதுங்கிற ஒரு பழக்கம் இருக்குது. ஆனால் ஒரு கறி துண்டு சாப்பிட்டு செரிமானமாகி அது முழுக்க க்ளீன் ஆகிறதுக்கு ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலாகுதுன்னு மருத்துவர்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க சாப்பிட்டு அடுத்த நேரம் குளிச்சா கோயிலுக்குள்ளே போயிடுறாங்க, இது கடவுளுக்கு தெரியாமல் போயிடுமா? இல்லை அதாவது நீங்கள் சைவம் எது அசைவம் எதுலேயே சிக்கல் இருக்கு. சிக்கல் இருக்கு. ஆமாம், அதாவது உயிர் உள்ளதெல்லாம் அசைவம், அதை வெட்டி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் கீரைக்கும் உயிர் இருக்கு, கத்திரிக்காய்க்கும் உயிர் இருக்கு. இல்லை இல்லை, சில பூச்சிகளை திங்கிற தாவரங்களே இல்லை, அது வேற. நீங்கள் அப்போ தானே உங்கள்கிட்ட சொல்கிறேன், தாவரமே உயிர், உயிர் கீரைக்கும் கத்திரிக்காய்க்குமே உயிர் இருக்கு. இத வந்து 1905 ஜெகதீஷ் சந்திர போஸ் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் வந்து தாவரத்துக்கு உயிர் இருக்கு. ஏன்னா அவர் என்ன எப்படி ப்ரூவ் பண்றாருன்னா, செடிக்கு விஷத்தை ஊசி மூலமா செலுத்துறாரு, செடி துடிக்குது, துடிக்குது, துடிச்சிட்டு செத்து போகுது. இதே தான் மனுஷனுக்கு. நீங்க உங்க மேல விஷத்தை செலுத்தினாலும் அது அவர் அதுக்கு பல்வேறு சோதனைகள் மூலமா அவர் வந்து நிரூபிக்கிறார். அப்ப நீங்க நான் அசைவம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்க கீரையும் சாப்பிடக்கூடாது, கத்திரிக்காயும் சாப்பிடக்கூடாது, அது வேற. கிட்டத்தட்ட நீங்க மகாவீரர் ஸ்டைலுக்கு போயிடும் போயிடணும். அவர் வந்து நிலத்தையே தோண்டக்கூடாதுன்னாரு. என்ன கூட மிதிக்க கூடாதுன்னு கூட்டி எடுத்துட்டே போறோம், விவசாயமே பண்ணக்கூடாது அப்படின்னு அவரு சொன்ன. அப்படிலாம் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப நீங்க போனீங்க. இப்ப நமக்கு வந்து இந்த மக்களுடைய உணர்வுகள் அப்படின்னு சொன்னா அது இருக்கும், இருக்கும். சில பேர் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறிக்குவாங்க. இல்ல இல்ல, இப்போ ஒரு சாதாரணமா ஒரு பக்தனா இருக்கிற ஒருத்தர், நான் வந்து செய்வங்க இந்த மாதிரி அசைவம்லாம் ஆகாது, நான் பியூர் வெஜிடேரியனாக இருந்து திருப்பதிக்கு போய் என் சம்பாரிச்சதில் ஒரு பங்கு கொடுத்து காசு கொடுத்து இங்கே டேக்ஸ் கட்டலினாலும் நாங்கள் கொண்டே கோடி கோடியாக கூட்டு கொடுத்து பாலாஜி ஒரு பங்குதாரராக சேர்த்து நிறுவனமெல்லாம் வளர்ந்து அப்படி இருக்கிற ஒரு பக்தருக்கு இப்படி கலக்கப்பட்டிருக்கிறங்கிறது தெரிஞ்ச உடனே
தான் ஏமாற்றப்பட்டதா நினைப்பாரா, இல்லை ஒரு அதிர்ச்சியில் என்னதான் அவருடைய மனநிலை இருக்குன்னு நினைக்கிறது? இல்லை, ஏமாற்றப்பட்டதாக தான் பெரும்பாலான பக்தர்கள் இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை அதுதான். நான் வந்து இன்னைக்கு காலையில் நம்ம பொதுவாக நம்ம இடமெல்லாம் இந்த பேக்கரி அதான் இங்கே பேசக்கூடிய இடப்பா, நான் காலையில் போன பேக்கரி வந்து சாதாரணமாக அந்த ஜனங்க அவ்வளவுதானே அப்படின்ட்டு போனவங்களா இருக்காங்க. அது காரணம் என்ன, அவங்கெல்லாம் இந்த அசைவ உணவை சாப்பிட்றவங்களா இருக்காங்க. நான் பக்கத்துல ரேஸ்கோஸ்ல வேளாண் காப்பி போனா அங்கதான் வந்து அந்த கோபத்தோடு வந்த சிலர் சிலரை பார்க்க முடியும். பேசிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க, சில ஒரு மோசமான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி சொல்றாங்க, திட்டுறாங்க, திட்டுறாங்க. நம்மளை எல்லாம் ஏமாத்திட்டாங்கல்ல, லட்டை கொடுத்து நம்ம லட்டு எல்லாம் வாங்கி பல வீடுகளுக்கு வேற கொடுத்துருக்கோம்ல, இப்படி எல்லாம் அங்க பேசுறத நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. அது இயல்பா அந்த கோபம் அவங்க கிட்ட வர்றது நியாயம்தான் நானும் நினைக்கிறேன். நான் சரி, இப்போ இந்த லட்டு மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு பரவி இருக்கு, இனி திருப்பதி போகிறவங்க இந்த லட்டை நுகர்றதுல ஏதாவது மாற்றம் இருக்குமா, இல்லை இப்போ இருக்கிற லட்டுக்கு ஒரு லேப் டெஸ்ட் போயிட்டு ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் வாங்குவோம் அப்படிங்கிற ஏதாவது முடிவெடுப்பாங்களா? இதில் அந்த தேவஸ்தான் போர்டுடைய ஸ்டாண்ட் என்னவா, தேவஸ்தானத்துடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கு? லட்டுக்கு உயிர் இருந்தால் ரொம்ப கவலையோடு இருக்கும். அதுதான் இப்போ நம்ம இது, அதாவது நீங்கள் சொல்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இப்போ இந்த ஒரு தரம் குறைஞ்சதாக சொல்கிறாங்க, மாட்டி கொழுப்புன்னு சொல்கிறாங்களே, பண்டி கொழுப்புன்னு சொல்கிறாங்களே, இதை போய் நம்ம இனிமே சாப்பிடலாமாங்கிற கேள்வி உள்ளுக்குள்ள அது வந்துருக்கும், வரும், வந்துடும். ஏன்னா உங்களுக்கு வந்து கொக்கோ கோலா பெப்சி மேலாம் ஒரு பூச்சி மருந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஒரு வரும்போது அதெல்லாம் வந்தது. ஆனால் இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் அந்த இதெல்லாம் இல்லை, அவங்க பாரு குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதனுடைய பயன்பாடு குறைஞ்சிருக்கும், அது இங்கேயும் பிரதிபலிக்கலாம். எப்படின்னா முன்னாடி வந்து லட்டை வாங்கி வந்து பக்கத்து வீட்டுக்கு கொடுத்தவங்க நீ கொடுக்குறதுக்கு யோசிக்கலாம், யோசிக்கலாம். ஆனால் இது எவ்வளவு நாளைக்குன்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் விளம்பரம், நீங்கள் வந்து உலகத்திலேயே பணக்கார சாமி, அப்போ அது விளம்பரங்கள்லாம் கூட பண்ணும். இன்னைக்கெல்லாம் கோயில் விளம்பரம் பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லைங்க, கிடையாது. 24 சேனலே வச்சிருக்காங்க. ஆமாம், கோயில் விளம்பரம் பண்ணும். அதனால இன்னொன்று, இன்னும் சிறப்பான நிகழ்ச்சிகளை நடத்துவாங்க ஆட்களை கொண்டு வருவதுக்கு. இப்பெல்லாம் அந்த மாதிரி தப்பு நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டிய அந்த செய்தி தொடர்பாக என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க வேணா வந்து சத்தியம் பண்றோம், நீங்க வந்து சத்தியம் பண்ண ரெடியா கேட்கிறார். அப்ப ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, தேவஸ்தான உறுப்பினர்கள் சேர்ந்து நாங்க சத்தியம் பண்றோம் அப்படி கிடையாது, இனிமே இப்படி நடக்காதுன்னா எல்லாம் போக ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் அதனுடைய வேகம் குறைவா இருக்கலாம், ஆனா மறுபடியும் ஒரு பிராயச்சித்த பூஜை பண்ணாலே முடிஞ்சிடும், இல்ல மார்க்கெட் பிக்கப் ஆயிரும். மறுபடியும் ஒரு பிராயச்சித்த பூஜை பண்ணாலே அது நடக்கலாம், இல்லைன்னா தோனி மாதிரி ஆள் லட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஒரு. இப்போ இந்த சைவம் அசைவங்கிற மனநிலை பெரும்பான்மையான மக்கள் கிட்ட ஓடிட்டே இருக்கிறதுல, சைவம் உயர்ந்ததும் அசைவம் ஒருபடி கீழே, அதை கொஞ்சம் கீழே பார்க்குற இந்த மனநிலையின் மேலே தொடர்ச்சியான இந்த ஆய்வு முடிவுலாம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. நீ அப்படியெல்லாம் நினைச்சலாம் ஒன்றும் கிடையாதுரா தம்பி, எல்லாமே கலந்து கிடக்குது. நீ திங்கிறது அசைவம் தான், சைவங்கிற ஒன்று இல்லைங்கிறது தான் அறிவியலும் ஆய்வும் தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கு வலியுறுத்திட்டே இருக்குது. உதாரணத்துக்கு இந்த இனிப்பின் மேலே ஒரு வெள்ளி லேயர் போடுவாங்க, அதை பார்த்தீங்கன்னா இத்தினூண்டு ஒரு வெள்ளி உருண்டையை மாட்டுடைய தோலுக்குள்ளே வச்சு தான் அடிச்சு 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 அந்த பேப்பரை விட ரொம்ப நைஸான ஒரு லேயராக எடுக்கிறதா சொல்கிறாங்க. அந்த மாட்டுத்தோளுடைய எல்லா எசன்ஸும் அந்த வெள்ளியில் இறங்கினா தான் அந்த மெல்லிய லேயர் கிடைக்கும். அதுதான் எல்லா ஸ்வீட்டின் மேலேயும் போடப்படுது, அதுதான் எல்லாருமே சாப்பிட்றாங்க. இப்போ மாட்டு இறைச்சி இது எல்லாமே கலந்து தான் இத்தனை காலமாக தின்னுட்டு இருக்காங்கிறது அறிவியல் பூர்வமாக தெரிஞ்சாலும் நாங்கள் கொஞ்சம் வசதி அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குல்லங்க, அதன் மீது விழுகிற இந்த அடியை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது இந்த வசத்தின்னு சொல்கிறத வந்து முழுமையாக அசைவமாக மாறிட்டாலும் ஏற்றுக்க மாட்டேன், ஏற்றுக்க மாட்டேன். அதாவது நான் தான் வசதி, அது வேற, அது பிறப்பால் பிறகு வர்றதுன்னு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு சமாளிக்கிறவங்களாம் இருக்காங்க. அதாவது இது வந்து வேலை பிரிவினை அப்படின்லாம் முன்னாடி சொன்னவங்க, என்ன அந்த வேலை பிரிவினைய எப்படியாவது நடைமுறைப்படுத்தணுங்கிறதுக்காக தான் குலக்கல்வி, குலக்கல்வி இதெல்லாம் அன்னைக்கு தகர்ந்து போய் நிற்குது. தமிழ்நாட்டில் குறிப்பாக அது பெரிய அளவில் தகர்ந்து போய் நிற்குது. நீங்கள் இந்த அசைவம் சைவம்னு பிரிச்சிங்கனாலே வட இந்தியா தென்னிந்தியான்னு பிரியும். வட இந்தியாவில் தான் இந்த சைவம்னு சொல்லி இந்த மிருக மாமிசத்தை மறுக்கக்கூடியவர்கள் அந்த பக்கம் அதிகமாகும். தென்னிந்தியாவில் மாமிசத்தை அதிகமாக சாப்பிடக்கூடியும், குறிப்பாக கேரளாவில் அதனுடைய பயன்பாடு ரொம்பவே அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம் நம்ம. ஆனால் இந்த தென்னிந்தியாவில் தான் சைவம்னு ஒரு தனி மத பிரிவே
வருது. இதெல்லாம் உருவாக்கப்பட்ட விஷயம்தான். சைவ மத பிரிவுங்கிறது வந்து சைவம் சாப்பிடுறவங்கன்னு கிடையாது. நீ அதையும் அந்த வித்தியாசத்தை நம்ம வந்து பார்க்கணும். அப்படி இல்லை, அது மத பிரிவு. இது வந்து சாப்பிடுற பிரிவு. அந்த அசைவம் சைவம் அப்படிங்கிற அசைவம்னு மதம் இல்லை. சைவம்னு மதம் இருக்கிறதுங்கிறது வந்து அதற்கும் இந்த மாமிசம் சாப்பிடுவதற்குமான வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே என்னென்னா நமக்கு நீங்கள் குறைந்தபட்சம் இந்த பெயருக்கு பின்னாடி சாதி இல்லாமல் இருக்கிறது அதெல்லாம் நீங்கள் இந்த தென்னிந்தியாவில் அப்படின்னா அதுவும் குறிப்பாக கேரளா தமிழ்நாடு கேரளாவில் கூட பெயருக்கு பின்னாடி இருக்கும் இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் அங்கே 140 எம்எல்ஏ ஒரே ஒரு எம்எல்ஏ பின்னாடி மட்டும்தான் அந்த சாதி பெயர் அங்கே வந்து இப்படி அரசு ஆணைகள் போடப்படாமல் நிறைவேற்றப்பட்டு நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடிய இடங்கள்ல இதையெல்லாம் பேச முடியும் பேச முடியும். நீங்க இதே இது நீங்க வட மாநிலங்கள்ல போய் ஒரு இந்த உங்க சாதி எப்படி வசத்திங்கிற கேள்வி எல்லாம் எழுப்ப முடியாத ஒரு நிலைமை இன்னும் இருக்கு. அந்த மாற்றங்கள் தேவை. ஒருவேளை சந்திரபாபு நாயுடு இப்படி எல்லாம் சொல்றது அதுக்கு உதவலாம் உதவலாம். நீங்க இவ்வளவு நாள் சாப்பிட்டது வந்து மாட்டு கொழுப்பு போட்டது பண்டி கொழுப்பு போட்டது அப்படின்னு சொல்லும் போது திருப்பதி மீதான ஒரு நம்பிக்கையே இந்த விஷயத்துல இந்து மத டீலர் பிஜேபி என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்க இன்னும் அவங்க பேசல வாயில லட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படி சொன்னா அந்த ஊர்ல யாரோ ஒருத்தர் பேசுவாரு, அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் மன்னிப்பு கேட்பாரு, அப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டதுக்கு இன்னொருத்தர் மன்னிப்பு கேட்பாரு. இது ஏன்னா மன்னிப்பு கேட்பதற்கென்றே அவங்க எல்லாத்தையும் அதான் அவங்க பரம்பரை பழக்கம். மன்னிப்பு கேட்டே சமாளிச்சு பார்ப்பாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க எதுக்கு மன்னிப்பு கேட்டாங்கன்னு கட்சிக்காரங்களுக்கு தெரியாது. வாழும் மத்திய அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல, இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு கோயில்ல இப்படியான ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அந்த அரசு அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் பதில் சொல்லியிருக்கோம். இல்ல அரசியலா இதுல என்ன பிரச்சனைனா அவங்கள பொறுத்த வரைக்கும் சந்திரபாபு நாயுடுவும் ஜெகன்மோகன் ரெட்டி ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அன்னை காப்பாத்தினவரு இன்னைக்கு இவரு காப்பாத்துற இன்னொன்னு அடுத்த முறை ஜெகன்மோகன் ரெட்டியில கூட்டி சேர்ந்துக்க முடியும்னா அவங்க தாராளமா ரெடியா சந்திரபாபுக்கு பூந்தி போகலாம். இதனால இதுல ஒன்றும் பிரச்சனை எல்லாம் ஒண்ணு அவங்களுக்கு. அதனால இதுல ஒண்ணு அவ்வளவு அவசரப்பட்டு எந்த கமெண்ட்டும் சொல்ல மாட்டோம் அடிச்சுக்க மாட்டாங்க. இன்னொன்னு பாதிக்கப்பட்டது யாரு இதுல அதுதான் இங்க இல்ல இதுல இந்துக்கள் மனம் புண்படாது இல்ல அதான் அதுக்கு அவங்க குரல் மாட்டாங்க. ஆனா மத்த விஷயம் உடனே அதுல அது ஒவ்வொன்றிலையும் அவங்க தங்களுக்கு இதுல என்ன லாபம் அரசியல். நீங்க பாண்டிச்சேரியில ஒரு அம்மன் கோயிலுடைய நிலத்தை இரண்டு கிறிஸ்தவர்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. பாஜக அரசு அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்ததே பாஜக காரங்க. அந்த ஆட்டையை போட்ட ரெண்டு எம்எல்ஏக்களுமே பாஜக எம்எல்ஏ, ரெண்டு பேருமே கிறிஸ்தவர்கள். வாரிசு அரசியல், அப்பா பையன். பாஜக எந்த கருத்தும் தெரியவில்லை. இந்துக்கள் மனம்லாம் புண்படும் கோயில் நிலத்தை ஆட்டையை போட்டாங்கன்னு அங்க இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சி கோர்ட்ல கேஸ் போட்டு அந்த நிலத்தை மீட்டிருக்காங்க. இதான் அங்க இருக்கு. அதனால அவங்களை பொறுத்த வரைக்கும் இதுல மத உணர்வுகள் எல்லாம் தங்களுடைய லாபம் சார்ந்த விஷயமா தான் அதுல இருக்கும். கோடிக்கணக்கான பக்தர்கள் இந்த லட்டை உண்றாங்க, ஒரு 1000,000 பேர் உற்பத்தி செய்யறாங்க. லட்டு ஒரு புவிசார் குறியீடு வாங்கின அடையாளம் உள்ள ஒரு பொருளா தான் இருக்கு. இதை ஆய்வு செய்யறதுக்கு இந்தியாவில் குஜராத்தில் மட்டும்தான் அந்த ஆய்வு நிறுவனம் இருக்கா, வேற எங்கேயும் இல்லையா? இல்லை, ஆய்வு செய்யறதுக்கு நிறைய நிறுவனங்கள் இருக்கு. ஏற்கனவே இதை வந்து அவங்க ஆய்வு பண்ணியிருக்காங்க அது அந்த ஆய்வு இவங்களே ஒரு நிறுவனம் வச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி இவங்க ஒன்று வச்சிருக்காங்க, தேவஸ்தானமே வச்சிருக்காங்க. அதில் ஆய்வு பண்ணதில் ஒரு 86,000 டன்னா இல்லை 86 டன் இந்த ரெண்டுல எனக்கு அந்த 86 டன் நினைக்கிறேன். அவ்வளவு அந்த பொருட்கள் உதாரணத்துக்கு மாவு நெய் சக்கரை எல்லாம் சேர்த்து தரம் இல்லாதவைன்னு வகைப்படுத்தப்பட்டு அதை சப்ளை பண்ண நிறுவனத்தை அவங்க பிளாக் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. இது நடக்குது நடக்குது. ஒருவேளை இந்த பரிசோதனை செய்வதற்கு குஜராத்தில் உள்ள ஆய்வு நிறுவனம் அனுப்புனது யார் ஆய்வுக்கு? இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம், இப்ப இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு தலைமையிலான அரசு பொறுப்பு எடுத்ததுக்கு அப்புறம் வாங்கி அனுப்பியிருக்காங்க. இல்ல பொறுப்பு எடுத்ததுக்கு அப்புறமா இல்ல சந்திரபாபு ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது வாங்கின லட்டா? இல்ல, அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது யாருக்கு ஒப்பந்தம் கொடுத்துருந்தாங்களோ அவங்க தான் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இவர் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த லட்டை வாங்கி இவர் அனுப்பிட்டார். ஜூலை மாசமே இது போயிருக்கு. அதனால இது ஜெகன்மோகன் ரெட்டி அரசு காலத்துல யாருக்கு டெண்டர் கிடைக்கப்பட்டதோ அவங்க தான். அவர் சரியா நன்கொடை கொடுக்கும். ஒருவேளை இது இப்படி இருக்கலாம், டெண்டர் மாத்தி கொடுக்கறதுக்காக கூட இருக்கலாம் அல்லது டெண்டர்காரன் ஒழுங்கா நன்கொடை கொடுக்காம கூட இருக்கலாம் இல்ல அவருக்கு நன்கொடை கொடுத்து இவங்க நன்கொடை கொடுக்காம இருக்கலாம். இந்த ரெய்டு நடத்தி நன்கொடை வாங்கினாங்கல்ல, அது மாதிரி இப்ப இதுல இன்னொரு விஷயம், ஆந்திரால இருந்து ஹெரிடேஜ் அப்படின்னு ஒரு, அது வந்து சந்திரபாபு நாயுடு கம்பெனி, அவருடைய பேரம் பேர்ல என்னும் போது அது இருக்குது.
அங்கிருந்து நெய் வாங்குறாங்க. அதில் ஒரு செய்தி என்ன கேட்டேன்னா, ஹெரிடேஜ் கொடுக்குற நெய்யை விட ஆவிடம் இருந்து அதிகமாக திருப்பதி கொள்முதல் செய்ததாகவும் டேங்கர் லாரியில் நிறைய அது இருக்கும். இன்னும் இப்படி கூட வரலாம், ஹெரிட்டேஜ்டே வாங்குங்க, நாங்கள் எந்த கொழுப்பையும் சேர்க்க மாட்டோம்னு சொன்ன மக்கள் ஆகா பரவாயில்ல, சந்திரபாபு நாயுடுக்கு போனா கூட பரவாயில்லன்னு சொன்னா கூட ஆச்சரியம் கிடையாது. தூய்மையானது பாதுகாப்பானது அப்படின்னா விளம்பரத்தை போட்டு முடிச்சிருவாங்க கண்டிப்பா. இப்படிலாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொதுவாக அப்படித்தானே, நீங்க ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தா நடவடிக்கை ஆகா எங்க மேல நடவடிக்கைன்னு போய் சரண்டர் ஆயிடுவாங்க, அதுவும் நடக்கலாம். பிளாக் லிஸ்ட்ல இருக்க நிறுவனமே உங்களுக்கும் நன்கொடை கொடுக்குறேன்னு சொன்னா பிளாக் லிஸ்ட்ல இருந்து வெளியே வந்தாலும் ஆச்சரியம் கிடையாது. நன்றி. இப்ப என்னன்னா, நம்ம வழக்கமா லட்டுக்குள்ள ஒரு முந்திரி, திராட்சை, கல்கண்டு, பேரிச்சம்பழம், கல்லமாவு, சர்க்கரை இத்தனை இருக்கும்னு தான் நம்ம நினைச்சு சாப்பிட்டா, இப்போ அதில் வேற என்னமோ இருக்கிறதுனு ஒரு செய்தி வந்ததையும் மீறி இந்த லட்டுக்குள்ள இவ்வளோ பெரிய அரசியல் இருக்குங்கிற செய்தியும் இன்னைக்கு நம்ம மக்களோட பகிர்ந்துருக்கிறோம். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.